Hi friends, welcome to Techiesoft Educational Services. Actually, நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கேண்டல்ஸ் உடைய பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்டு சார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஜென்ரலா அட்வான்ஸ் சார்ட்ஸ் தான் நிறைய இருக்கு, பட் நம்ம அதிகமாக பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ரென்கோ அப்படின்ற ஒரு சார்ட்டும் ஐகேன்ஏசி அப்படின்ற ஒரு சார்ட்டும் நம்ம பயன்படுத்துறோம். இதுல ரென்கோவும் ஐகேன்ஏசியும் நம்ம எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐகேன்ஏசி கேண்டில். ஸோ ஐகேன்ஏசி கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம எப்படி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆகும். பட் நார்மல் கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நமக்கு நார்மல் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ, இது வந்து இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ், இது வந்து ஹை, இது வந்து லோ, கரெக்டுங்களா? ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கும் அந்த ப்ரைஸில் எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் இந்த கேண்டில்ஸ், ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸில் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் எடுத்தாலும் இங்கே க்ரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸு, இது வந்து ஐ, அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ, ஓகேவா? பட் இதுவே வந்து நீங்கள் ஐகேன்ஏசியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும், பட் இந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸில் ஃபார்ம் ஆகாது, சில ஃபார்முலா மூலிமா தான் இது ஃபார்ம் ஆகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஐகேன்ஏசியில் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது இப்போ ஓப்பன், இந்த ஓப்பனுடைய வேல்யூ எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகும்னா எக்ஸாக்ட் ப்ரைஸில் ஓப்பன் ஆகாது, ஓப்பன் ப்ளஸ் க்ளோஸ் டிவைட் பை டூ, அதில் தான் வந்து இந்த உங்களுக்கு ஓப்பன் என்னமோ க்ளோஸ் என்ன அதை டிவைட் பை டூ போட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் தான் நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரியே வந்து க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ளஸ் க்ளோஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் லோ, இது எல்லாமே சேர்ந்து டிவைட் பை ஃபோர் போட்டிங்கன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி ஹை, அந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஷோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ஆஃப் ஹை. ஸோ ஓப்பன் ஆனதோ க்ளோஸ் ஆனது எது ஹையோ அது வந்து உங்களுக்கு ஹையை வந்து உங்களுக்கு ஆகும், ஷோ ஆகும். லோ வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஆஃப் லோ வந்து ஷோ ஆகும். பட் இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸை நம்ம பார்க்க முடியாது. பட் நம்மளுக்கு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எரர்ஸ் வரும். எரர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு நல்லா கிளியராக தெரியுது. பட் இருந்தாலும் உள்ள சின்ன சின்ன வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி நாய்ஸஸ்லாம் பாருங்கள் இங்கே டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அந்த ட்ரெண்டை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஷோ ஆகும், எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேஜ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில்ஸ் பேட்டர்னாக வச்சுட்டு அட் த சேம் டைம் அதிலேயே வந்து நீங்கள் ஐகேன்ஏசியும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் வந்து பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஐகேன்ஏசி கேண்டல்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம லைவாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் இருந்து தான் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக நிஃப்டி இருக்குங்க, நிஃப்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில்ஸ் இங்கே ஷோ ஆகும். கேண்டில்ஸு இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐகேன்ஏசி இருக்கும். ஸோ நம்ம ஐகேன்ஏசி வச்சுக்கலாம். ஸோ ஐகேன்ஏசி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த இந்த ஜூன் 21st பாருங்கள் இது டே கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாகவே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ன்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதுவே நீங்கள் கேண்டில் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இங்கே நிறைய எவ்வளோ வந்து உங்களுக்கு நாய்ஸ் வருது பாருங்கள். ஸோ வந்து எங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளோ ரெட் கலர் கேண்டில்ஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் நாய்ஸ். இந்த நாய்ஸஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐகேன்ஏசியில் நம்ம பார்க்கும்போது ட்ரெண்டை வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ண முடியும், 90% எரர்ஸ் வந்து குறைக்கும். ஸோ அதனால் எந்த ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குன்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஜென்ரலாக வந்து இன்ட்ராடேக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு அக்யூரேசி கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், எக்ஸாக்ட் ப்ரைஸில் வந்து இந்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால் ஸோ நீங்கள் லாங் டேர்மாக இல்லை வீக்லி பேசிஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபியூச்சர் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட அட்வான்ஸ்டு இதே மாதிரியே வந்து ஒரு அட்வான்ஸ்டு சார்ட் தான் நெக்ஸ்ட் சார்ட்டை, ரென்கோ சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரென்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஐகேன்ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸில் எப்படி ஓப்பன் ஆகி அப்புறம் வந்து ஹை லோ பிக்ஸ் டைல்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி உங்களை ஐகேன்ஏசியிலையும் வந்து அந்த பிக்ஸு அப்புறம் இது டைல்ஸு இது எல்லாமே வரும். ரென்கோ சார்ட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது, ஒன்லி பாடி மட்டும்தான் இருக்கும். அந்த பாடியோடைய சைஸும் வேரி ஆகாது, பாடி சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சின்ன ஒரு பிரிக் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்.
பட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். எய்தர் வந்து க்ரீன் கலர் ஆர் ரெட் கலர். ரெட் கலராக இருக்குது ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. க்ரீன் கேண்ட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் அப் டெண்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறது. அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிக்ஸு அதாவது வந்து பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பிரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த சார்ட்டை வச்சு இந்த சார்ட்டை எடிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிரிக்கோட சைஸை நம்மளே வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம லைவாக இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் போயிட்டு இங்கே இருக்கும் உங்களுக்கு ரென்கோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரென்கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பிளாக் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த பிரிக்கு சைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெட் ஆர் க்ரீன், க்ரீன்லேருந்து ரெட் ஃபார்ம் ஆகும்போது டென் சேஞ்ச் ஆகிட்டு டவுன் டெனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் இன்ட்ராடேக்கு வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு வந்து இதை வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் லாங் டேர்மாக வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரென்கோ சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ எந்த ஃபியரும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை ட்ரேட் பண்ண முடியும். பட் இதை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணனா, உங்களுடைய இதில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் இந்த ரென்கோவுடைய சார்ட்டோட செட்டிங். இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே போங்க. ஸோ இங்கே ரென்கோ இருக்கா, இங்கே போயிட்டு ட்ரேடுன்னு இருக்கும். இங்கே போனீங்கன்னா ட்ரேடிங் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ட்ரேடிங் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் சிம்பிள்ஸ், ஸ்டேட்டஸ் லைன், ஸ்கேல்ஸ், அப்பியரன்ஸ் அண்ட் ட்ரேடிங் இருக்கும். இதில் போயிட்டு சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் சைஸ் அசைன்மெண்ட் வந்து ஏடிஆர் ட்ரெடிஷ்னல் இருக்கும். இதில் மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் வச்சுக்கோங்க, ஏடிஆர் வைக்காதீங்க. ட்ரெடிஷ்னல் வச்சுட்டு இந்த பாக்ஸுடைய சைஸ், பாக்ஸுடைய சைஸ் மீன்ஸ் இங்கே பாருங்கள் 17,880 போயிட்டுருக்கு. எனக்கு வந்து 17,890 ஆகும்போது ஒரு பிரிக் ஃபார்ம் ஆனால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ 10 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல பிளாக் சைஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கும் 10 பாயிண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பாருங்கள் இங்கே இது ஒரு 10 பிளாக், இது ஒரு 10 பிளாக், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகாது மட்டும் அந்த சைஸ் வந்து டபுள் த டைம் வரும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்டில் போயிட்டே இருக்குது. ஸோ 10 பாயிண்ட்டுக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து அகெயின் க்ரீன் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. அந்த க்ரீன் பிரிக் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து 10 பாயிண்ட் வந்து டவுன் ஆச்சுன்னா ஃபார்ம் ஆகாது. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லினா டபுள் த டைம் வரணும். அதாவது 10 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே இந்த இடத்துலேயே வெயிட் பண்ணணும், அடுத்த 10 பாயிண்ட். அப்போ 20 பாயிண்ட் வந்ததுனால இங்கே இடத்துல உங்களுக்கு பிரிக் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் நடுவில் வரத்து எல்லாமே அந்த 10 பாயிண்ட்ஸ் வரும். லாஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் இடத்துல உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து அங்கே நடந்திருக்கும். ஸோ அகெயின் சேஞ்சஸ் இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கும். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 10 பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு ஒரு இது வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8th September ஒரு ட்ரேட் எடுத்துருக்கீங்க, ஒரு லாட் எடுத்துருக்கீங்க ஃபியூச்சர்ஸில் அப்படின்னா நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், 13th க்ளோஸ் பண்ணிட்டுருக்கலாம். அப்போ 8th பாருங்கள், 8th, 9th, அப்புறம் வந்து 12th, 13th, 14th, ஆல்மோஸ்ட் 5 days. ஸோ 5th டே ட்ரேட் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 17,657 நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம், 17,600 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் 18,000 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதை ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய வந்து ஸ்லாட் சைஸ் வந்து 50. அப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு 50 × 400 அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு, ஸோ 50 × 400 அப்போ வந்து உங்களுக்கு 20,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். 20,000 rupees வந்து இந்த ஒரே ட்ரேடில் நீங்கள் சிங்கிள் ட்ரேடில் 5 days நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். பட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் 1 lakh இருக்கும். இதை நீங்கள் எர்ஜிங் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல 20,000% ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரென்கோ சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஐடியா இருக்குது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஈவன் கிரிப்டோக்கு கூட வந்து உங்களுக்கு ரென்கோ சார்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் நம்ம இன்னொன்று பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் ஏதாவது பார்ப்போம், டிசிஎஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் வந்து எடுப்போம். இதோடைய சைஸ் வந்து 300 போயிட்டுருக்கு ஓகேங்களா. பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு 16th August நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 3,400 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3,150 வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணி போயிட்டுருக்கலாம். இந்த இடத்துல வேல்யூஸ் மாறும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்,
ட்ரேடிங்கில் போய் செட்டிங்ஸில் போயிட்டு ஒவ்வொரு ப்ரிக்கோடைய சைஸை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரிக் ஃபார்ம் ஆகும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எடுத்துருந்தீங்க 3403, நீங்கள் இந்த இடத்துல அழகாக எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை க்ளோஸ் புக் பண்ணிட்டு வெளில வரலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 3105 3027 வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போது ட்ரெண்டு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் இந்த இடத்துலேருந்து மேபி அதாவது திருப்பி இங்கேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஹோல்ட் ஆயிருக்கு. நம்ம இங்கே வரைக்கும் இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், நேற்றே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஆகுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும், ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா டக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிட் பண்ணிவிட்டு நேம்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலாம். அகெயின் நீங்கள் இன்னொரு ட்ரேட் பை பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு நம்ம போகலாம். ஸோ ரென்கோ சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ராடே பண்ணல, நான் வந்து லாங் டர்மாக பண்ணுறேன், டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நல்லா உட்கார முடியும் ட்ரேடிங்கில் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆப்ஷன்ஸுக்கு இது வந்து ஷூட் ஆகாது. நீங்கள் வந்து இது ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்க, ரெகுலர் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சார்ட், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸு, ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.